ஹாய், வணக்கம். நான் இப்போ இருக்கிறது பாரைக்கால் பீச். குமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான பீச்சில் நிற்கிறேன். இந்த பீச்சில் டூரிஸ்ட் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க, போகிறாங்க. நிறைய உயிர் பலிகள்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு இங்கே வந்தவொன்னே சொன்னாங்க. அதனால் இந்த பாறைக்கு மேலே நிற்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்கள் ஊர் எங்கே? ஊர் இங்கே பரவாயில்ல, பண்டாரம். அப்படியா? உங்கள் பேர்? பால்துறை. பால்துறை. ஓகே ஓகே. இங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்களா இந்த ஏரியா? டூரிஸ்ட் வருவாங்க, சில அப்படியே நல்லதுன்னு சொல்லிட்டு பாறை ஏறாமல் போவாங்க. ஓகே. வெளியே உள்ள பாட்டி செல்ஃபி எடுப்பாங்க, பார்த்து நிறைய அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு பாட்டியில் இருந்து போயிருக்காங்க. ஏழு நாள் அப்படியே இதாகி போயிருக்காங்க. பாடி ஏழு நாள் முடிச்சுட்டு அதில் தூட்டி முடிஞ்சோடனே பாடி எடுத்து வந்துருக்காங்க. அதை நீ என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த பீச்சில் இந்த கடல் வந்து பாறைக்கு மேலெல்லாம் ஏறக்கூடாது, ரொம்ப டேஞ்சரான பகுதி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. இது இப்போ வந்து போலீஸ் எழுதி போட்டிருக்காங்களா? எழுதி போட்டிருக்காங்க. நம்ம ஊருக்காரெல்லாம் சேர்ந்து போலீஸ் எல்லாம் சேர்ந்து எழுதி போட்டிருக்காங்க. எழுதி போட்டிருக்காங்க. அப்படி அதையும் மீறி நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறேன்னு போயிட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க, அப்படி தானே சொல்கிறீங்க? ஓகே ஓகே. போலீஸ் எப்போவுமே இங்கே வந்து பாதுகாக்க முடியாது? பாதுகாக்க முடியாது. ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் வருவாங்க, தொடர்ந்து வருவாங்க. சில பேர் வராமல் இருப்பாங்க, வரைக்கும் பார்ப்பாங்க. ஊருக்காரே சொல்லும் போது நம்ம அதை மீறி உள்ள போறது தப்பு. உண்மையிலே சூப்பர். ஓகே ரைட். ஓகே ஓகே. நம்ம சேனல் எம்பிஎஸ் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க. நிறைய வீடியோஸ் வந்துருக்கு. உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க, ஊர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி வர டூரிஸ்டுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்றது நல்ல விஷயம். நிறைய உயிர் பலிகளை தடுக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. பாய். ஓகே.